ஹலோ மோட்டோ லவர்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு இனிப்பான செய்திங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்டி ஃபிஃப்டீனோட வெர்ஷன் 2 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க யமஹா. எனக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு நியூஸ் வந்து இப்போ தான் கிடச்சிச்சு. நான் உடனே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இமீடியட்டாக இந்த வீடியோ வந்து நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து ரொம்ப காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்லாம் பண்ணலைங்க. ஆஸ் யூஷுவல் இந்த பைக் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அதே சேம் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே தெரியல. ஸோ பல எம்டி ஃபிஃப்டின் லவர்ஸ் விரும்பின மாதிரியே தான் இந்த நியூ எம்டி ஃபிஃப்டினுமே கொடுத்துருக்காங்க யமஹா. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் நான் பைக்கை பற்றி ஏதாச்சும் அப்டேட்ஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பைக்கு வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து காத்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம வந்து காத்துக்கிட்டு இருந்தோங்க. ஸோ இப்போ தான் வந்து யமஹா வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது சியான் ஸ்ட்ரோம், ரேசிங் ப்ளூ, ஐஸ் ப்ளூ வெர்மிலியன் அண்ட் மெட்டாலிக் பிளாக். இதில் வந்து சியான் ஸ்ட்ரோமும் ரேசிங் ப்ளூவும் வந்து நியூ கலர்ஸ் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த 2 கலரையுமே. ஸோ மற்றபடி வந்து ஆர்டினரி கலர் தாங்க. ஐஸ் ப்ளூ வெர்மிலியன் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் பிளாக் கலரும் ப்ரீவியஸ் வெர்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த கலரும் இவங்க வந்து லான்ச் பண்ணலை. இதோட லான்ச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னா 160,000 ரூபா வந்து லான்ச்சிங் ப்ரைஸாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் டெல்லியாக இருக்குங்க. ஸோ தமிழ்நாட்டிலோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இன்னுமே அப்டேட் பண்ணலை. யமஹாவோட வெப்சைட்டில் கூட இன்னுமே அவங்க அப்டேட் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த பைக்கோட ப்ரைஸ் 1 or 2,000 வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1.62,000 வந்து வந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் ஆஃப் டெல்லி, 1.6 lakhs rupees. ஸோ இந்த பைக்கில் வந்து பவரை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மி பண்ணுவாங்களா அதிகம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இங்கே வந்து கம்மியும் பண்ணலை, அதிகமாகவும் பண்ணலை. R15 V4 பைக் வந்து என்ன ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதே சேம் பவர் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது இந்த எம்டி ஃபிஃப்டின் வெர்ஷன் 2. பவர் வந்து 18.4 BHP பவர் அட் 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதே மாதிரி டார்க் வந்து 14.1 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அட் 7,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 6-speed மெடல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூலிங்கை பொறுத்த வரைக்கும் லிக்விட் கூலிங்கில் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ரேடியேட்டர் கூலிங்க. இந்த கியர் பாக்ஸ் வந்து ஸ்லிப்பர் கிளச்சோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லிப்பர் கிளச்சோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம இன்ஜின் பிரேக்கிங் வந்து அதிகமாக அப்ளை ஆகாதுங்க. நம்ம வந்து கியர் கட் பண்ணுறோம், நம்ம பைக்கை வேகமாக ஓட்டிட்டு போகும்போது சடனாக பைக்கை நிப்பாட்டணும், கியர் கட் பண்ணுறோம்னா இன்ஜின் பிரேக்கிங் வந்து அதிகமாக அப்ளை ஆகாது. அதுக்காக தான் ஸ்லிப்பர் கிளச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் டிராஃபிக்கில் பைக்கை ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. நமக்கு ஹேண்ட் பெயின்லாம் வரவே வராது. அதுக்காக தான் இந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பைக்கில். ஃபீச்சர்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, ரிவேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. R15 V4 உள்ள அதே சேம் கிளஸ்டர் தான் இந்த பைக்லேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர், 37mm KYB பிராண்டில் உள்ள USD ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. காஸ்மெட்டிக் கலர் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. தென் பாடி கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே இவங்க வந்து கொடுக்கல. தென் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் இந்த ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்தது தான். தென் இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குயிக் ஷிஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் R15 V4 பைக்கில் உள்ள அதே சேம் ஃபீச்சர்ஸ் தான் இந்த பைக்கிலுமே கொண்டுட்டு வந்திருக்காங்க யமஹா. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 282mm டிஸ்க் பிரேக்கும் ரியரில் 220mm டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2-piston கேலிப்பரும் ரியரில் நிசின் கேலிப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள்-piston கேலிப்பரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 100-section டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் 140-section டயர் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீலோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத்தில் ப்ளூடூத் ஒய் கனெக்ட் அப்படிங்கிற ப்ரீமியம் கனெக்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கலாம்னா, SMS, கால் அலர்ட், இமெயில், ஆவரேஜ் ஃபியூயல், ரைடிங் ஹிஸ்ட்ரி, பார்க்கிங் லொக்கேஷன், இன்ஜின் மல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த கிளஸ்டரில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ R15 V4 என்னெல்லாம் நம்ம பார்த்துக்கலாமோ அது எல்லாமே இந்த பைக்லேயுமே பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? இந்த பைக்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்கலங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷனில் உள்ள அதே சேம் பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஐப்ரோ ஷேடட் இருக்கிற மாதிரி ஒரு DRL வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே இவங்க வந்து கொடுக்கல. அதே மாதிரி ரியர் செக்ஷனுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த மாதிரியான ஒரு ரியர் செக்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஆனால் நிறைய பேர் வந்து விரும்பினாங்க ரியர் செக்ஷன் வந்து மாற்றி கொடுக்குற மாதிரி விரும்பினாங்க. ஆனால் இந்த தடவை இவங்க வந்து அப்டேட் பண்ணலை எம்டி ஃபிஃப்டின் வெர்ஷன் 2. மேபி வெர்ஷன் 3 வேணால் மாற்றுவாங்க அப்படின்ட்டுன்னு என்னோட கருத்தாக இருக்குதுங்க. தென் கிராப் ரயில் எம்டி 15 வெர்ஷன் 1 என்ன மாதிரியான ஒரு கிராப் ரயில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு கிராப் ரயில் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க இந்த பைக்கில். தென் சீட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் மாடலில் வந்து கொடுக்கல. ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த மாதிரியான ஒரு சீட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் கிடைக்குங்க. ஆனால் பில்லியனை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த வெர்ஷன் 2 கூட இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு சீட்டிங் செட்டப் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க யமஹா. இப்போ இந்த பைக்கோட கலர் ஆப்ஷன்ஸை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கலர்லையுமே அதோட வீல் கலர் வந்து மாறுதுங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ரேசிங் ப்ளூ கலரில்
ஃபுல்லாமே வந்து ப்ளூ கலரில் தாங்க கொடுத்துருக்காங்க. டேங்க்கில் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. மட்காட்லேயும் டிஆர்எல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு இடத்துலையுமே R15 V4 ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு மேட் ப்ளூ, அதே மாதிரியான ப்ளூ கலர் தாங்க மட்காட்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த ஐப்ரோ ஷேடட் உள்ள டிஆர்எல்லையும் கொடுத்துருக்காங்க. தென் வீல் கலர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சேஞ்சஸுமே இந்த ப்ளூ கலரில் வந்து கொடுக்கலங்க. தென் கிரே கலரு, இந்த கிரே கலர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உள்ள MT125 வந்து எந்த மாதிரியான ஒரு டிசைனிங்கில் இருக்குமோ அந்த டிசைனை தாங்க அப்படியே வந்து கொடுத்துருக்குறாங்க. டேங்க்கு மட்காடு இது எல்லாமே வந்து கிரே கலரில் கொடுத்துருக்குறாங்க. வீல் மட்டும் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் டேங்கோட சென்டர் பகுதியுமே ஸ்கை ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பர்சனலாக எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. தென் நம்ம வந்து மெட்டாலிக் பிளாக்கை பற்றி இப்போ பார்க்கலாம். மெட்டாலிக் பிளாக் வந்து ஃபுல்லாமே பிளாக்குங்க, அதாவது ஒரு எலிஃபண்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது இந்த பைக்கை பார்க்கும்போது. வீலு, மட்காடு, தென் டேங்க்கு எல்லாமே வந்து பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க. தென் ஐஸ் ஃப்ளூ வெர்மிலியன், இந்த கலரை பற்றி நான் வந்து சொல்லணும்னு அவசியமில்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க. பாடி வந்து ஃபுல்லாமே ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. வீல் வந்து எல்லாமே ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்குறாங்க. எல்லா பைக்லேயுமே MT15 லோகோ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வி ஷேப்பில் அந்த மாதிரி ஒரு லோகோ கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த லோகோவை அந்த ஏர் ஸ்கூப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோட டேங்க் எக்ஸ்டென்ஷனில் ஒரு ஏர் ஸ்கூப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதோடைய காற்று வந்து உள்ளக்கு இன்டேக் ஆகும். அந்த இடத்துல வந்து அந்த MT15 லோகோவை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தாங்க சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க, மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க. ஓகேங்களா, ஓகே நண்பா, ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த பைக்குக்காக. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.